அனைவருக்கு மினிய வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஜென்ரேட் ஆன் கரண்ட் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டிருங்க பட் எழுதி போட்டேன் ஸ்லைடில் எழுதி போட்டேன் அது சில பேர் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் எழுதி போகிறது கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் அனிமேஷன் பண்ணி போட்டால் எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த வீடியோ நான் அனிமேஷன் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹவு டு ஜென்ரேட் ஆன் கரண்ட்டு கரண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கரண்டை என்னன்னு பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நான் காப்பர் கண்டக்டர் எடுத்திருக்கேன் அந்த காப்பர் கண்டக்டரில் வந்து அந்த காப்பர் கண்டெக்டர் வந்து ஆட்டமால் ஆயிருக்கும் ஸோ இதான் ஆட்டம் பாட்டிகள் இதில் வந்து மூணு இருக்கும் ஒன்று வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இந்த மூணு லேயர் ஓகே இந்த எலக்ட்ரானை வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கரண்ட்டு அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த விட இல்லை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கரண்ட் என்னன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்லருந்து இன்னொரு ஆட்டமுக்கு அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கணும் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ வந்து இந்த சைக்கிள் வந்து வெயில் எடுத்து வெயில் ஓகேங்களா இப்ப வந்து இந்த இந்த பாய் வந்து இந்த சைக்கிளில் ஃபோர்ஸ் கொடுத்து மிதிக்கிறாப்புல அப்படி மிதிக்கிறப்ப இந்த சைக்கிள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது ஓகேங்களா அதே தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் பண்ண வைக்க நம்ம இங்கே எலக்ட்ரோ மேக்னாட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இங்கே அவரு பிசிக்கலா சைக்கிள்ல மிதிக்கிறாரு அது அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது என்ன செய்து இந்த வீல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அதே மாதிரிக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம எலக்ட்ரான் மேக்னிக் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் ஆகுது தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொன்னோம் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்ல இன்னொரு மூவ் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் கரண்ட் ஓகே கரண்டாக நம்ம கிட்ட தெரிஞ்சிருச்சு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நமக்கு இஎம்எஃப் தேவைப்படுது இந்த இஎம்எஃப் வந்து இந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜென்ரேட்டர் யூஸ் பண்றோம் ஓகே அப்படி இந்த ஜென்ரேட்டரில் இருக்கிற இந்த காப்பர் ராடில் வந்து நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு மூணு காமனன் இருக்கு ஃபர்ஸ்ட் காமனன் நமக்கு மேக்னாட்டிக் ஃபிளெக்ஸ் தேவைப்படும் இந்த மேக்னாடிக் பிளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது மேக்னெட் அடுத்து ஒரு கண்டக்டர் தேவைப்படும் அதை நான் காப்பர் காப்பர் கண்டக்டர் எடுத்திருக்கேன் சோர்ஸ் வந்து இப்போ இந்த கண்டக்டரை சுற்ற வைக்கணும் அப்படின்னா நமக்கு டீசல் என்ஜின் தேவை விண்டு மில் தேவை ஓகே இப்போ இந்த டீசல் என்ஜினில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென் ஜென்ரேட்ரு நடத்திங்களா அது வந்து காப்பர் ராடு அதை வந்து அந்த அந்த ராடில் வந்து அந்த காப்பர் வைண்டிங் சுற்றி வா சுற்றி இருப்பாங்க ஸோ அந்த வைண்டிங்கை நம்ம சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீசல் இன்ஜின் நினச்சிருக்கோம் ஸோ அந்த டீசல் என்ஜின் சுற்றுறப்ப இருங்க இன்னொரு இதில் பார்ப்போம் இது வந்து ரெண்டு மேக்னட் ஓகேங்களா மோட்டர் இருக்குது ரெண்டு மேக்னெட் இருக்குது நடுவில் வந்து அந்த காப்பர் காப்பர் கண்டக்டர் இருக்குது இந்த ரெண்டு மேக்னாடிக் நடுவில் மேக்னாட்டிக் ஃபிளக்ஸ் இருக்குது சோ இந்த காப்பர் ராட நம்ம சுத்த வைக்கிறதுக்கு தான் டீசல் இன்ஜின் யூஸ் பண்றோம் ஸோ அந்த காப்பர் ராட் சுத்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேக்னாட்டிக் பிளெக்ஸை வந்து கட் பண்ணுது ஸோ கட் பண்றப்ப இந்த காப்பர் ராட நமக்கு இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகுது இந்த இஎம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காப்பர் ராட்ல இருக்கிற காப்பர் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் பண்ண வைக்கும் அதாவது ஃபுளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம் இன்னொரு இன்னொரு ஆட்டமுக்கு அந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்கும் அதுக்கு அந்த எலக்ட்ரான் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தேவைப்படுது அந்த ஃபோர்ஸ் எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இந்த காப்பர் கண்டெக்டரை நம்ம சுத்த வைக்கிறது மூலிமா இந்த மேக்னெட் ப்ளக்ஸ் கட் ஆகுது அது மூலிமா நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா ஃபேவரில் பாருங்கள் சேஞ்சின் ப்ளக்ஸு ஃபிளெக்ஸ் சேஞ்ச் ஆனால் நமக்கு இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபேரடேஸ் சொல்லியிருக்காப்புல சைட் ஃபேரடேங்கிற சைன்டேஸ் சொல்லியிருக்காப்புல அதாவது இந்த ஃப்ளெக்ஸு வந்து சேஞ்ச் ஆனச்சு அப்படின்னா அந்த இடத்துல இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும் இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த இது ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுக்கு காண்டி தான் இந்த நடுவில் இருக்கிற காப்பர் ராட் நம்ம ரொட்டேட் பண்றோம் ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருந்த மேக்மெட்டல் ஃப்ளெக்ஸு கட் ஆகுது அதாவது சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த காப்பர் ராடல் நமக்கு இஎம்எஃப் இண்டியூஸ் ஆகுது நூறு இன்னொரு செகண்டில் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகிறதுக்கு இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகிறது எதை எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஃப்ளெக்ஸு அதாவது இந்த காப்பர் ராடு வந்து எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அந்த அளவுக்கு நம்ம பவர் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா இங்கே நான் ரெண்டு ஃபோல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு அதிக வாட்ஸ் வந்து நம்ம நமக்கு அதிக கரண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்ததாக வந்து ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரோலு இந்த ராடு வந்து இப்போ வந்து இந்த ரைட் கண்ட்ரோல் இந்த ராடு சுத்துறது வந்து எப்படி இந்த ராடில் எப்படி கரண்ட் ஃப்ளோ உண்டாகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ளமே ரைட் கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ராடு பார்த்தீங்கன்னா அப்பர் டேரக்ஷன் இருக்குது இந்த ரோஸ் கலர் ராட் பார்த்தீங்கன்னா அப்பர் டேரெக்ஷன் இருக்குது ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் நமக்கு இருக்குமா இருக்குமா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குமா ஸோ இது அப்போர்டில் இருக்குது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இங்கிட்டு இருக்குது இது சுற்றுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் ஃப்ளோ அந்த ராடில் கீழே நோக்கி இருக்குது ஓகேங்களா அந்த பிங்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டு எஃப்ங்கிறது காப்பர் ராட் பொசிஷனு அப்போல இருக்கா டவுன்ல இருக்கான்னு பார்க்குறது அந்த ஐங்கிறது கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இருக்குது அந்த ராடில் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த ஃப்ளெம்பிங் ரைட் ஹேண்ட் ரோடில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து விண்டு மில்லு அந்த காப்பர் ராட் சுத்துறதுக்கு நம்ம இது மாதிரி டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம் இங்கே மில்லு யூஸ் பண்ணி இந்த காப்பரால் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல இஎம்எஃப் வந்து கட் ஆகுது ஸோ கட் இந்த ஆடில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இஎம்எஃப் இன்ட்யூஸ் ஆகுது இந்த இஎம்எஃப் வந்து இந்த காப்பர் வளர்க்குற ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் வந்து இந்த காப்பர் இருக்கிற ஆட்டம் ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு ஆட்டம் மூவ் பண்ண வைக்கிது அந்த அங்கே வந்து ஃப்ளோ ஆஃப் அலெக்ட்ரான்ஸ் வருது அந்த ஃப்ளோ ஆஃப் அலெக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராடிலருந்து அந்த பல்புக்கு போகுது அந்த எலக்ட்ரானிக்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் அந்த பல்ப்பு எரியுது அவ்வளோதான் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ